இந்த காலவேளையில் எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல தெரிந்து கொண்டு சபையிலே தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறீர். இந்த வேளையிலுமாய்க்கூட உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் வார்த்தை மூலமாக மகிமைப்பட செபிக்கிறோம். இந்த வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து வேதைகளாக எங்களை உணர்வுள்ளதாய் மாற்ற ஜெபிக்கிறோம். சங்கீதம் 119:130 சொன்னபடியாக ஒரு பிரசித்தமுள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்பட உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் கடந்த நாளில் நாம் ரூத்தை குறித்து பார்த்தோம். ரூத்தருடைய காரியத்தில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிற காரியத்தில் ஸ்தோத்ரம், பிரைஸ் காட். ரூத் 3:12 நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ஆமென். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இதைத்தான் நம்ம கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அப்போது கிட்டின சுதந்திரவாளி, கிட்டின சுதந்திரவாளி அது யாரு அப்படின்னா, நம்முடைய உள்ளான மனுஷன், த இன்னர் மேன், த இன்வார்ட் மேன். பவுல் சொல்றான்ல, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன், நிர்பந்திக்கப்படுகிற மனுஷன், சமயத்தில் நிர்பந்தம் நிர்பந்தத்துக்கு ஆளாகிற ஒரு மனுஷன், அதுதான் சுதந்திரவாளி. தேவன் ஆவிலே அதை அறிகிறார். அது ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியணும். ஆமென், பிரைஸ் காட். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்டா அது உங்களுக்கு தெரியணும். பவுலுக்கு தெரிந்தது, என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதை அவன் தெரிந்து வைத்திருந்தான். தேவ பிள்ளைகள் தெரியணும், நம்மளை குற்றது என்னது, நம்மளை பின்பற்றது என்னது, நமக்குள்ள கில்ட்டி கான்சியன்ஸ் கொண்டு வர்றது என்னது, நமக்குள்ள செவிக்க முடியாதபடி தடை செய்கிறது என்னது, பரிசுத்தமாக நடக்க முடியாதபடிக்கு போராடுறது என்னது, இவைகளெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருந்தால் ஒழிய அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாது. அப்போ அந்த சுதந்திரவாளி என்று சொல்லும் பொழுது நாம் வேதத்தில் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் நிருபம் 3:16 அதனுடைய 16 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி ஆமென் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ நம்ம தேவனுடைய ஆலயம், வி ஆர் சர்ச் ஆஃப் பாடி ஆஃப் கிரைஸ்ட், நம் தேவனுடைய ஆலயம், நம்ம தேவனுடைய சபை, தேவனுடைய ஆவி நம்மள வாசமாக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது சோத்ரம், பிரைஸ் காட். வேதம் சொல்வதை போல அது ஆங்கிலத்தில் படிங்க, நோ இன் நாட் தட் இ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், நோ இன் நாட் தட் இ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், and that the spirit of god dwelleth in you, and that the spirit of god dwelleth in you, amen, he dwelleth in you. அப்ப அதனுடைய காரியத்துல நீங்க 5 1 கொரிந்தியர் 5 வேகமாக 6 எனக்காக எடுத்தவங்க வாசிங்க பாப்போம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று, புளிப்பாக்கும் என்று அறியீர்களா, அறியீர்களா? ஆமென், சோத்ரம். கொஞ்சம் புளித்தமா, புளித்தமானா நம்முடைய ஆமென் ஐயர் எஸ் எஸ் எ லிட்டில் லிவன் லிவத் எஸ் அப்போ நம்முடைய பழைய ஸ்வாபம், புளித்த மாவுங்கிறது எதை குறிக்குது? நம்முடைய பழைய நேச்சர், பழைய ஸ்வாபம், ஓல்டு நேச்சர்.
அதுதா ஒரு சுந்தர வழியாக நமக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் அந்த ஸ்வாபம், கொஞ்சம் அந்த காரியம், அந்த கிறிஸ்துவின் மனவாட்டியாக நம்ம மாறணும்னா கரைதிரையற்ற பரிசுத்த மனவாட்டி சபை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படித்தானா? கரைதிரையற்ற பரிசுத்த மனவாட்டியாக தேவனுக்கு முன்பாக நாம பிழையற்ற மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதாக அப்போஸ்தலர் நாம் பார்க்கிறோம். 20 அதிகாரம் 27 வசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை குறித்தும் மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆமே. அப்போ கரைதிரையற்ற பரிசுத்த வாட்டியாக கர்த்தர் அதை தமக்கு முன்பாக அதை நிறுத்திக் கொள்வதற்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? ஜாக்கிரதையாக இருப்பார். பழைய ஸ்வாபம், பழைய காரியம், பழைய நேச்சர், பழைய ஸ்பிரிட், அவைகளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆகவே தான் அந்த அந்த வசனத்தில் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது. ஒரு நாளும் பழைய ஸ்வாபத்துக்கு மேன்மை பாராட்டாது, பழைய காரியங்களுக்கு மேன்மை பாராட்டாது. அதை கண்டுகாதவர்களைப் போல இருக்காது. அதை கண்டுகாதவங்களைப் போல நீ இருந்தால் வாவி அதை மேன்மை பாராட்டிகிட்டே இருக்கும், உனக்குள்ள அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுவே சூத்திரம். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். 6 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அப்ப அந்த மேன்மை தெரியணும்னா தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறார். இது ஒவ்வொரு பெத்தகோஸ்து பிலிவனுக்கும் ஒரு பிலிவருக்குள்ளே இருக்க வேண்டிய காரியம். ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும், ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும். ப்ரைஸ் காட். ஒவ்வொருவருக்குள்ளே அந்த காரியம் இருக்கணும். வேற எதை குறித்து நீ நினைக்க தேவையில்லை. ஆமே. நான் தேவனுடைய ஆலயம். ப்ரைஸ் காட். அந்த அட்டென்ஷன் உனக்கு இருக்கணும், அந்த அட்டென்ஷன் உனக்கு இருக்கணும். ஏதோ ஒரு திரள் கூட்டத்தில் நிற்கும் போது மாத்திரம் அந்த அட்டென்ஷன், மற்ற நேரத்தில் அது கழட்டி வச்சுட்டு போனால் அது பிசாசுக்கு தெரியும், அது உன் கூடயே வளரும். ஆமே. சூத்திரம். அப்ப அதனுடைய 6 அதிகாரத்தில் 9 வசனத்தை வாசி. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். அப்ப இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறுது? அநியாயம் செய்யும்படியாய் மாறுது, அக்கிரமம் செய்யும்படியாய் மாறுது. சில பேருக்கு அநியாயம்னா என்னன்னு தெரியல, அக்கிரமம்னா என்னன்னு தெரியல. எங்கிருந்து வருது? புளித்தமா. இந்த புளித்த மாவில் தான் வருது. அந்த பழைய ஸ்வாபம், புளித்தமா, அந்த பழைய காரியம், பழைய காரியத்தை கழுத்து நீ தள்ளி போடாத வரையிலும் புதிதாய் பிசைந்த மா முழுவதும் இந்த புளிப்பாக்கிடும். டோட்டல் ஈஸ்ட், டோட்டல் எல்லாமே புளிப்பாயிடும். ஆமே. உண்மை. அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அப்போ நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ரோமர் புஸ்தகத்தில் 6 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. ரோமர் 6 அதிகாரம் 16 வசனம் மைக்கில் வாசிங்க, சம்பந்தப்பட்டவங்க மட்டும் கொஞ்சம் வாசிங்க ப்ளீஸ். சரியா? நீங்க மரணத்துக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆமே. எதற்கு நீங்க உங்களை கீழ்ப்படுகிற அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, யாருக்கு நம்ம அடிமை? இயேசுக்கு அடிமை. ஒருவனும் சொல்ல மாட்டான் நான் உலகத்துக்கு அடிமை, ஒருவனும் சொல்ல மாட்டான் நான் பிசாசுக்கு அடிமை. ஆமே. ஹல்லேலூயா. ப்ரைஸ் காட். பிசாசு தான் சொல்லுவான் இவன் எனக்கு அடிமை. ஆமே. க்ளோரி. ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம வாயாலே சொல்ல வச்சிடும். ஆமே. அப்படி சொல்கிறவங்களே நான் பார்த்துருக்குறேன். லோரி. அப்போ வேதம் சொல்லுவது, மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்துருக்கிறீர்களோ அதற்கே நீங்கள். அப்போ உங்கள் ஆவி ஆத்மா சரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
உங்கள் சரியத்தை நீங்க எளிதில் அடிமையா ஒப்பு கொடுக்க முடியாது, உண்மைதான். பட் உங்க புளித்தமா உங்க ஆவிய கரெக்ட் பண்ணக்கூடும். ஆமே, உங்க ஆவிய என்ன செய்ய முடியும்? கரெக்ட் பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும். ஆமே, சோத்ரா. இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள் எங்க இருக்கு? ஆத்துமா ஆத்துமா ஆத்து, உலகம் கூட அப்படிதான் இருக்கு. ஆத்துமா ஆத்துமான்தான், ஆவியை மறந்துடுவான். ஆனால் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற பிள்ளைகள் தான் ஃபஸ்ட் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் காட் இஸ் ஸ்பிரிட், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். பிரைஸ்கா. அதில் தான் நம்ம இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற ஒன்று, வெளியேற பெற்ற ஒன்று. அது கரெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அது வேறு எந்த இடத்துலையுமே லாக் ஆகாமல் பார்க்கணும். அங்கே தான் மெயின். நீங்கள் யாக்கோபு எழுதுகிற நிருபத்தில் 1 சாரி மன்னிக்கவும் யாக்கோபு எழுதுகிற நிருபம் 4:4-5 வசனங்களை ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று 1 Corinthians 3:16 பார்த்தோம். இங்க என்ன போட்டப்பட்டிருக்கிறது? நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நினைக்கிற இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமென். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நமக்குள்ள வைராக்கிய வாஞ்சியாக தேவன் இருப்பாரானால் பாவத்தை குறித்தின ஒரு வைராக்கியம் உனக்குள்ளே வரும். ஆமென். நீ பேசுறதை குறிச்சின வைராக்கியம் உனக்குள்ளே வரும். கர்த்தரை குறிச்சின வைராக்கியம் உனக்குள்ளே வரும். வேறு குறித்துக்கக்கூடிய வைராக்கியம் உனக்குள்ளே வரும். அது உன்னோட ஸ்பிரிட்டில் தான் முதல்ல உருவாகும், உன்னோட ஆவியில் தான் அது உருவாகும். ஆமென். ஒரு வைராக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு மாம்சத்தில் வைராக்கியம் வரும். இவங்க கூட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, இவங்க கூட கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும்னா இருக்கக்கூடாது. அது ஃபிக்ஸ்டு இன் ஃப்ளஷ். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. யூ ஆர் டோட்டல் கரப்ட். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் கரப்ட் ஆக்கி வச்சிருக்கு. ஒன்றை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. வாயில வச்சாலே புளிப்பு தான், அப்படிதானா? புளிப்புள்ள அப்பம் தான். ஆமே, ப்ரைஸ் காட். நம்ம அப்பம் புளிக்கிறதுக்குள்ளாகவே கடந்து போகக்கூடியவர். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புளிப்புங்கிறது என்னது? சின், ஓல்ட் நேச்சர். உங்ககிட்ட இருந்து வெளியே போன பழைய சுவாபம். கடந்த நாளில் பார்த்தமே Matthew 12:43, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களில் அலைந்து பின்பு தன் விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி வருவேன் என்று சொல்லி வருகிறது. எஸ், ஓல்டு நேச்சர், ஓல்டு சுவாபம், பழைய காரியம். எந்த சூழ்நிலையில் வரக்கூடாது, எந்த சூழ்நிலையில் வரக்கூடாது. அப்போ வேதம் சொல்லுகிறது, நம்ம வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஏமே. அப்போ அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, பிலீவர்ஸ் ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் ஃபார் த இன்வெல்லிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமே. ஒவ்வொரு பிலீவரும் யார் தான்? டெம்பிள் ஆஃப் காட். Amen. Indwelling of the Holy Spirit. For the indwelling of the Holy Spirit, அப்படின்னா என்னது? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற, இங்கே கவனிங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வைராக்கியமாக நமக்குள்ளே இருக்கிறார், வைராக்கியமாக இருக்கிறார். என்னை எப்பொழுதும் சிசி கேமராவில் கவனிக்கிறார். ஐ எம் அண்டர் வாட்ச். Amen. நான் நடந்தாலும் அதை அறிகிறார், நான் படுத்தாலும் அதை அறிகிறார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அதை அறிகிறார், நான் விடியற்காலத்து செட்டைகள் எடுத்து பறந்தாலும் அவர் அறிகிறார். ஆமென். சங்கீதம் 139 தாவீது சொல்லிக்கொண்டே போகிறானே, என்னது அது? உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் உன்னை வைராக்கியமாக உன்னை சரியாக ஆப்ரேட் பண்ணணும்னு பார்க்குறார், உன்னை சரியாக உபயோகப்படுத்தணும்னு பார்க்குறார். ஆமேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டு நீ நடக்க கர்த்தர் ஒரு நாளும் பிரியப்பட மாட்டார், அனுமதிக்கவும் மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. நீ அவருடைய கண்ட்ரோலில் இருந்தால் அந்த சுபாவத்துக்குள்ளே நீ வளரலாம், நாளாகலாம், ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை நடத்துவார், நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு ஃபுல்ஃபில்மேனாக மாற்றுவார், அதில் சந்தேகமே கிடையாது. பிரைஸ் காட்.
போகட்டும், நான் வேகமாக வருகிறேன். அப்ப வேதம் சொல்லுகிறது, லூக்கா கடிதத்தின் சுவிசேஷம் 22:3 ஒருவர் வாசிங்க. லூக்கா கடிதத்தின் சுவிசேஷம் 22:3 அப்பொழுது பன்னிரரில் ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆமென். பாருங்க, அப்பொழுது பன்னிரரில் ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான். Then entered Satan into Judas, surnamed Iscariot, being of the number of the 12. அங்க என்ன போட்டிருக்கு தமிழ்ல? ஸ்காரியத்னு மறுபேர் கொண்ட யூதாசுக்குள், யூதாசுக்குள் அவனோட கூட அவனுக்குள், ஆமென், அவனுக்குள் புகுந்தான்னா முதல்ல அவன் கூட அது இருந்திருக்குமா இல்லையா? அவன் அங்கதான் சுதந்திரவாளியனுடைய காரியம் வெளிப்படுது. அவனுக்குள் அது புகுந்தான்னா உங்களுக்குள்ள எனக்குள்ள போற முடியுமா சொல்லுங்க? உங்களை போய் வெளியில போய் உடனே ஒரு பாவம் செய்ய வைக்க முடியுமா? நோ, நெவர். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வித்து உனக்குள் தரித்திருக்கிறது, பொல்லாங்கன்னு உன்னை தொட முடியாது. ஆமே, உனக்குள்ள உன்னை தொட முடியாது. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. 1 யோவான் 3:8 வாசிங்க. 1 யோவான் 3:8 அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. For his seed, his seed, his seed. அப்படி என்னது? அவருடைய வித்து, his seed. இயேசுவின் வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை, the word of God. Seed, வித்து. Amen. Praise God. அவனுக்குள் remaindeth in him. ஆமே, அவனுக்குள் இருக்கிறது. தொட முடியுமா? எப்படி யூதாசுக்குள்ள மாத்திரம் சாத்தான் புகுந்தான்? யூதாசுக்குள்ள மாத்திரம் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், வேதத்தில் நாம் பார்க்குறோம். அதே போல் அதனுடைய 1 யோவான் 5:18 கூட நாம் பார்க்குறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், தன்னை காக்கிறான். நீதிமொழிகள் 4:20 பார்க்கிறோமே, மகனே வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருக்கட்டும், அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். சீட், தி வேர்ட் சீட், உன் இருதயத்திலே காத்துக்கொள். உன்னுடைய ஜீவியத்தில், உன் லைஃப்ல அதை காத்துக்கொள். எல்லா காவலோடு கூட அதை காத்துக்கொள். ஜீவ ஊற்று அதனிடத்திலிருந்து புறப்படும். எந்த பாவம் புறப்படாது, எந்த பிசாசு புறப்படாது, எந்த மாறுபாடு புறப்படாது, எந்த புளித்த மாவு புறப்படவே புறப்படாது. கரங்களை வைத்து கத்திரிகளில் சொல்லுது. ஆமே, ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆவிக்குரிய சபையில், தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜீவிக்கிற காரியத்தில். இன்னொன்று கேளுங்க, அப்போ இந்த லூக்கா 22:22 யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அதுக்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது, for the manner in which the spirit dwells in believers. Amen. For the manner, manner means என்னதுமா? நடத்தை, நன்னடத்தை. Amen. நல்ல நடத்தை. உங்களோட ஜீவியத்தில் ஸ்பிரிச்சுவல், Amen, நல்ல நடத்தை இருக்கணும், நல்ல ஜீவியம் இருக்கணும். வேதத்தின் பிரகாரமான ஜீவியம், லைஃப் உங்களோட ஜீவியத்தில் இருக்கணும். Amen. அப்போ இது எப்படி அது கரெக்ட் பண்ணுது, எப்படி அந்த காரியத்தில் அது வந்து உள்ள நுழையுது அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது. சோத்ரம், பிரைஸ் காட்,
ஒன்னு கொரிந்தியர் 15:33 ஒன்னு கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் சோத்ரா அப்ப வேதம் சொல்வதை போல நம்ம மோசம் போகாது இருக்கணும்னா நம்முடைய ஆவியை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஆவியில் பிறந்திருக்கிறோம் ஆவியில் வார்த்தையை கத்த தந்திருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் உபதேச வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அந்த வார்த்தையில் ஆவி இருக்குது அந்த வார்த்தையில் லைஃப் இருக்குது நீங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையில் வல்லம் இருக்குது ஆமே அதை சரியாக ரிசீவ் பண்ணுற எந்த ஸ்பிரிட்டோ அந்த ஸ்பிரிட்டுக்குள்ளே அந்த வல்லமை இறங்கும் உண்மையில் சபையில் இருந்தால் சபையில் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் யார் மேலோ யாருக்குள்ளோ தேவன் கிரியை செய்வார் ஆமே ஹல்லேலூயா அது உண்மை அது நேரம் பார்த்து கொண்டே இருக்கும் சோத்திரம் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் கத்த சொல்லுகிறான் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி நான் பார்ப்பேன் அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்போ இந்த கரெக்ட் ஸ்தோத்திரம் ஸ்பாயில் வேதம் சொல்லுகிறது கிரீக்கில் இருக்கு தீரோ THEHEIRO தீரோ டு கரப்ட் ஸ்பாயில் ரெயின் வேஸ்ட் டெஸ்ட்ராய் டெஸ்ட்ராய் இன் தி சேம் வேர்ஸ் அண்ட் டு கரப்ட் கரப்ட் கொஞ்சம் புளித்தமா கரப்ட் கரப்ட் லைஃப் கொஞ்சம் கரப்ட் கொஞ்சம் கரப்ட் கொஞ்சம் இச்ச கொஞ்சம் கண்களின் இச்ச கொஞ்சம் மாம்சத்தின் இச்ச கொஞ்சம் ஜீவனத்தின் பெருமை நல்ல கவுனி இந்த ஃபார்முலால தான் இயேசுனுடைய ஊழியத்துக்கு முன்பாக பிசாசு வந்தான் மத்திய நாளில் அவனுக்கு அந்த ஃபார்முலா தான் தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வேற ஃபார்முலா அவனுக்கு தெரியாது இந்த ஃபார்முலாக்குள்ள ஒரு இனிப்புக்குள்ள ஜாங்கிரினா ஜாங்கிரி பூந்தினா பூந்தி சோம்பப்படினா சோம்பப்படி அல்வானா அல்வா கேக்குனா கேக்கு என்னது ஆ என்னது இனி சொல்லிட்டே போங்க எத்தனை ஸ்வீட் இருக்கு பெங்காலி குஜராத்தி எந்த ஸ்வீட்டு என்ன எல்லா ஸ்வீட்டும் அவன் செய்ய தெரியும் கேர்ஃபுல் இந்த கொஞ்சம் பிசைத்தமாக்குள்ள என்ன செய்யணும் பிரெட்னா பிரெட்டு பண்ணுனா பண்ணு ரஸ்க்குனா ரஸ்க்கு என்ன செய்யணுமோ அவனுக்கு செய்ய தெரியும் புரிஞ்சவங்க கரங்களை வைத்துவீங்களா ஹல்லேலூயா ஆமென் இதுதான் அவனுடையது யாருக்கு என்ன பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும் யார் அதை பகுத்தறியறான்னு அவனுக்கு தெரியும் யார் அதை கண்டுகொள்ளுகிறாங்கன்னு அவனுக்கு தெரியும் ஆமென் இயேசுவினிடத்தில் வரும்போது அது ஏவாள் கண்டுகொள்ளலை ஏவாளால் கண்டுகொள்ள முடியல ஆகவே ஏவாள் சீக்கிரத்தில் தட்டிட்டான் ஆனால் இயேசுகிட்ட வரும்போது அதே ஃபார்முலால தான் வரான் பாருங்க அதே கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை அதே காரியம்தான் ஆமே வேதம் சொல்லுகிறது யாக்கோப் நிறுவத்தில் 1 ஆமே யாக்கோப் 1 அதனுடைய 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவரையும் சோதிக்கிறவரும் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கும் பார்த்தீங்களா சுய இச்சையினாலே ஆமென் இதுதான் அந்த கண்களின் இச்சை சுய இச்சை ஆமென் முதல் பார்வை தப்பல்ல நல்ல கவனி ஃபர்ஸ்ட் நீ ஒரு பார்க்குற தப்பு இல்லை ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு போஸ்டர் வருது ஏதோ ஒரு காரியம் வருது சடன் நீ பார்த்துட்ட தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது தப்பு இல்லை வேற வழி இல்லை ஓகே வேற வழி இல்லை நான் பார்த்து விட்டேன் வேற வழி இல்லை அடுத்த பார்வை அங்க நீ வைக்கிற பத்தியா கரப்ட் கரப்ட் குறிப்பா வாதிய பிள்ளைகள் இதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் டேக் இட் ஈஸியும் போகக்கூடாது கரப்ட் கரப்ட் ஆமே ஹல்லேலூயா பிரைஸ் காட் கரப்ட் க்ளோரி அதை கண்டுபிடிக்கணும்
நீ என்ன சாட்சி சொல்லு, பவர்ஃபுல் விட்னஸ் சொல்லு. பிசாசு உன்னை தூக்கி மடிச்சு மூணு ஃபோல்டு அம்பரல்லா மாதிரி பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருப்பான். கேர்ஃபுல், கேர்ஃபுல், கேர்ஃபுல். பாவத்தோடு விளையாடாதே, பாவத்தோடு விளையாடாதே. ஆமே, ஒரு நாள் விளையாடாது. இட்ஸ் வெரி டேஞ்சர். உன் சந்ததியை போய் கேட்டுப்பார் எதில் விழுந்தாங்கன்னு, அவங்க சொல்லுவாங்க. ஆமே, ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க ரசிக்கப்படாமல் இருக்க நீ ரசிக்கப்பட்டிருப்பாயோ? உங்ககிட்ட அது கிரியை செய்யாது. ஹல்லேலூயா, உங்ககிட்ட அது கிரியை செய்யாது. ஆமே, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கும். அதில் ரசிக்கப்பட்டவனும் கிடையாது, ரசிக்கப்படாதவனும் கிடையாது. ஏன்னா இந்த அவுட்வார்டுக்கு நீ இடம் கொடுக்கும்போது இன்வார்ட் ஸ்பாயில், நீ இன்வார்டுக்கு இடம் கொடுக்கும்போது அவுட்வார்ட் ஸ்பாயில். வெளியரங்கமாக நீ எல்லாருக்கும் அறியப்படுவாய். தாவீது இன்வார்டில் செய்தது வெளியரங்கமாக, நீ இருட்டிலே செய்தது கர்த்தர் சொன்னார் நான் வெளிச்சத்திலே கொண்டு வருவேன். நடந்துதான் நடந்தது இல்லையா? நீ இருட்டில் செஞ்ச உன் பையன் எதில் செஞ்சான்? வெளியரங்கமாக செஞ்சான். அப்சலோம், தாவீது மறுமணி ஆட்டிகள் இடத்துல துணிஞ்சு பாவம் செய்தான். எங்கே கொண்டு போயிடுச்சு? பிசாசு இச்சைக்குள்ள முறைகிட்ட தனமாக கொண்டு போச்சு. ஆமே, ஹல்லேலூயா, ஜீசஸ். பாருங்க, 12 அப்போஸ்தலர், தெரிஞ்சிருக்க அப்போஸ்தலர். அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நிறைய பேர் சொல்கிறாங்க. எந்த ஒரு சகோதரன் சொல்லுவான், அடிக்கடி பேசும்போது சொல்லுவான், குடிச்சிட்டா தான் பேசுவான். அவர் சொல்லுவான், அப்போ என்னையே பாஸ்டர் யூதாஸ் மாதிரி தானே ஆண்டவர் படைச்சிருப்பார், ஏன் யூதாஸை மட்டும்? ஆண்டவர் 12 சீஷர்களில் அவருக்கு மறிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அப்போ அதுக்கு தானே அவனை பயன்படுத்தியிருக்காரு. பாருங்க, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாளா? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாளா? பாவத்துக்கு உன்னையே கொண்டு போய் உள்ளே தள்ளி உன்னையே விட்டு வேடிக்கை பார்க்குறாளா? யூதாஸ் ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன். அப்போ சில 10 லூக்கா 10 அப்புறம் போய் படித்து பாருங்க. அப்போ சில நடவடிக்கைகளை கொஞ்சம் எடுங்க. அப்போ சில நடவடிக்கைகளில் நீங்கள் கொஞ்சம் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 வசனம், சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்தாவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டிருந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டிருந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். ஆமென். 24 வசனம், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போ. பார்த்தீங்களா? தனக்குரிய இடத்துக்கு போகும்படி, தனக்குரிய இடத்துக்கு போகும்படி. எங்க 12 இஸ்ரேல், நீங்க 12 கோத்திரங்களையும் நீங்க அங்க ஆளுகை செய்வீங்கன்னு சொன்னார். அங்க போக வேண்டிய ஆள் அவன், அங்க போக வேண்டிய ஆளு. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும், இழந்து போன இந்த ஊழியத்திலும். And they prayed and said, the Lord which knows the hearts of all men. அதான் வருதுமா? 24 இங்கிலீஷில் 23 போடுங்க. ஓகே, வெதர் ஆஃப் தி டூ ஹேஸ் சூசன், இல்லை சரி, எல்லாருடைய எஸ் விச் நோஸ் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஆல் மேன், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர், எல்லாருடைய இருதயங்களையும், எல்லாருடைய அந்தரங்கங்கள், எல்லாருடைய இருதயங்கள் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆவிக்குரிய ஒரு ஒரு பிள்ளையாக இருப்பாயானால் ஆவிய பகுத்தறிய கூட கிருபை உனக்கு இருக்குன்னா, உனக்கு இன்றைக்கி ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் அது ஏன் வருதுன்னு உனக்கு தெரியும். உனக்கு ஒரு சின்ன வயிற்று வலி வந்தாலும் அது ஏன் வந்ததுன்னு உனக்கு தெரியும். உனக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும் அது ஏன் வந்ததுன்னு உனக்கு தெரியும். உனக்கு மறைச்சு ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்ய மாட்டார். உண்மை, உனக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு உரிய அர்த்தம் உனக்கு தெரியும், தெரியும், தெரியணும். That's the spiritual man.
ஹலேலூயா. உண்மை தெரிந்து கொள்ளணும், தெரியணும். ஏன் இது வந்தது? ஏன் இந்த காரியம் வந்தது? ஏன் இந்த குடும்பத்தில் இன்னும் சரியான ஒரு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இந்த குடும்பத்தில் இன்னும் என்னுடைய சகோதரன் சகோதரிகள் குடும்பத்தில் ஏன் இன்னும் பிரச்சனை இருக்குது? ஏன் இன்னும் காரியம் இருக்குது? அந்த குறித்து அந்த வைராக்கிய வாஞ்ச உனக்குள்ள இருக்குமானால் நாள் ஒன்றில் கர்த்தர் உன்னை அக்னியாக மாற்றுவார். ஆமென். தி டைம் வில் கம். ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த நேரத்தில் அதை உடைக்கணும்னு சித்தம் வைக்கிறாரோ அந்த நேரத்தில் கர்த்தர் உடைப்பார். இயேசு அப்படித்தான் நாம் முழுவதும் ஜெபிப்பார், ஆவில உணர்வார், அடுத்த நாள் நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போவார். எங்கே போகணும், எங்கே கட்டிருக்குது, எங்கே உடைக்கணும், இயேசு அறிந்து போவார். அதுமே சீசர்கள் அறிந்தாங்கனாங்கனாக்கா இல்லை. ஆனால் ஆஃப்டர் ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட், ஆமென், ஆவில நிர்ணயம் பண்ணினார்கள், அறிந்து கொண்டார்கள். போகட்டும். அப்போ வேதம் சொல்வதை போல ஸ்தோத்ரம், க்ளோரி. அப்போ கர்த்த ஸ்தோத்ரம், ப்ரைஸ் காட். நான் வேகமாக வருகிறேன். அப்போ வேதம் சொல்லுகிறது, வாசிங்க மீண்டும் லூக்கா எழுதின சுவிசேஷம். அப்பொழுது 12 ஒருவன், 22:3, அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள்ள எப்படி சாத்தான் புகுந்தான்? அதுதான். அப்போ வேதம் சொல்லுகிறது, Judas agrees to betray Jesus. Abrina, betray means to make a secret known. To make a secret known. அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். இந்த ஒரு புள்ளி தான், இந்த ஒரு புள்ளி தான் டோட்டல் காரியத்தையும் கெடுத்தது. யூதாசுக்கு உண்மையிலேயே காசு மேல் ஆசையா? இல்லை. யூதாசுக்கு உண்மையிலே காசு மேல் ஆசை இல்லை. யூதாசுக்கு உண்மையிலே காசு மேல் ஆசையாக இருந்தால் இந்த காசை எடுத்து டெபாசிட் பண்ணிட்டு போயிருப்பான், ஒரு நிலத்தை வாங்கி பிள்ளைகளுக்கு மேலே போட்டு போயிருப்பான். அது போய் குயவன் நிலத்தில் எரிஞ்சிட்டான். இந்த ரத்த பழிக்கு நான் ஆளாயிட்டேன்னு. அப்போ என்ன ஸ்பாய்? டோன்ட் பிளேம் வித் சின். பாவத்தோடு போட்டி போடாதே. மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது பாராதே. அது மெதுவாயிறங்கும், அது மெதுவாயிறங்கும, மெதுவாயிறங்கும். வாசிங்க அது நீதிமொழிகள் சூத்திரம். எஸ், படிங்க 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 பாருங்க. அதனுடைய 29 வசனத்திலிருந்து படிங்க. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். இதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். எப்படி இது ஃபிக்ஸ்ட் வந்தது? யாருக்கு, 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 யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், இதெல்லாம் அந்த ஆவி கொண்டு வந்து எங்க வச்சிருது? எங்க வச்சிருது? இந்த புளித்த மாவுக்குள்ளேயே முதலே வச்சிடும். இது கொஞ்சம் ஆழமான காரியம், புரிஞ்சுக்கிட்டவங்க மாத்திரம் கொஞ்சம் சொல்லுவீங்களா, கரங்களை வைத்துவீங்களா? புரியுதுன்னு சொல்லி நான் சொல்றது, இது வந்து ஃபர்ஸ்டே பிசாசு பிளான்டு. அதை கொண்டு வந்து எங்க வைக்குது? நம்முடைய நம்முடைய ஜீவியத்தில் அதை கொண்டு வருது. கொண்டு வந்து மனுஷர் தூங்கும்போது கோதுமைக்குள்ளே களையை விதைக்கிற மாதிரி உடைய ஆவி அனல் இல்லாமல் அசதியாக இருக்கும்போது கொண்டு வந்து வச்சிடும். இங்கே கவனிங்க, அப்படி வைக்கும்போது என்ன நடக்குன்னா, சோத்திரம், நீங்கள் அவுட்வார்டில், இது இன்வார்டில் உங்களுக்குள்ளே வச்ச உடனே நீங்கள் அவுட்வார்டில் வெளியரங்கத்தில் அப்படியே அதை அது அப்படி நடக்கும். சொல்றாங்களே, நான் சொப்பனம் கண்டேன், அப்படியே நடந்துச்சுன்னு சொல்றாங்களே சில பேர். அப்படியே நடந்துச்சு, அதே ட்ரெஸ் தான், அதே மாதிரி தான் பார்த்தேன், அப்படிதான் நடந்துச்சு. எஸ், இங்கேயும் அப்படிதான். இந்த புளிப்புள்ள மாவு உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்து சரியா இந்த கண்களின் இச்சை, அவனவன் தன் தன் இச்சையினாலே, தன் தன் இச்சையினாலே இழுக்கப்படுகிறான், இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அவுட்வார்ட், இன்வார்ட்ல அந்த கரெக்ட், அந்த புளித்தமா
இன்பாடுகள் உள்ள வரவே கூடாது. யாரை பத்தியாவது பேசிட்டா, யாரை பத்தியாவது சொல்லிட்டா, அப்புறம் பார்த்துக்க உனக்கு அவ்வளவுதான். அப்படி ஏதாவது கோபமான வார்த்தை வந்துட்டாலுமே கத்த சொல்லிட்ட நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. சூரியன் அஸ்தமனம் ஆவதுக்குள்ள பரவாயில்லை, உன்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஜபாருக்கு போய் கதர், போனை எடு, சாரி பிரதர், சாரி சிஸ்டர், சாரி பதஷ்டத்தில் பேசிட்டேன், என்னுடைய அவுட்வார்டில் பேசிட்டேன். ஆ தெளிவாக சொல்லு, இட்ஸ் நாட் மை இன்வார்ட், என் உள்ளான இருதயத்தில் உங்களை நான் பேசலை. ஆமே, தேவன் உன் அந்தரங்கங்களை பார்க்கிறார். அபிமேலேக்கினுடைய அந்தரங்கங்களை பார்த்தார். அபிமேலேக்கினுடைய அவுட்வார்ட் என்னது? அவன் சகோதரின்னு சொன்னான், நான் அதனால அவனை மனைவி ஆக்கி கொள்ள துடித்தேன், அவ்வளவுதான். உத்தம இருதயத்தோடு செய்தேன் ஆண்டவரே. ஆமே, என்ன இருதயத்தோடு செய்தேன்? That is the inward. I have no corrupt in my spirit and soul. ஆமே, என் பாடி ஏதோ விதத்தில் கரெக்ட் ஆயிடுச்சு, என் எமோஷன் ஏதோ விதத்தில் கரெக்ட் ஆயிடுச்சு, என்னுடைய அவசரம் ஏதோ விதத்தில் கரெக்ட் ஆயிடுச்சு. That's nothing, Lord. கரங்களை வைத்துங்களேன். ஆமே, இது ஒரு ஆழமான காரியம். உங்க ஆவிய மாத்திர நீ ரொம்ப ஜாக்கிரதையா காத்துங்க. ஆமே, அதை மாத்திர நீ சரியா காத்துக்கிட்டா, ஆகவே தன் கர்த்தர் சொன்ன முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் அவுட்வார்ட் அவுட்வார்ட். என் ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் பலிபீடத்தை வெளியே வச்சார், அவுட்வார்ட். உள்ள வரும்போதே தன் முகத்தை பார்ப்பான் தண்ணியில். ஓ ஆமே, மை ஃபேஸ் சேஞ்ச், வாஷ் தை செல்ஃப், வாஷ் தை செல்ஃப். ஆமே, புட் ஆல்டர், பலிபீடம், வெளிகரங்கம், வெளிப்பிரகாரம், மாம்சம் போடு, எது எது வேண்டாம். நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், நான் கம்யூனியன் வாங்க போகிறேன், நான் உடம்படிக்கையில் அவரோடு கூட ஐக்கியப்பட போகிறேன். எனக்கு இந்த கரப்ட் வேண்டாம், எனக்கு இந்த கசப்பு வேண்டாம், இந்த பிட்டர்னஸ் வேண்டாம், இதோடு கூட நான் போய் நிற்க மாட்டேன். ஒருவேளை தேவன் வருகை இருக்குமானால் நான் கைவிடப்படுவேன். ஆமே, நான் கைவிடப்பட்டு போவேன். ஆகவே எனக்கு அது வேண்டாம். ஆமே, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வசிக்க சீக்கிரம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களும், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே, நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம், மதுபானம் ரத்த வர்ணமா. பாருங்க எப்படி அந்த கரப்ட், எப்படி அந்த கொஞ்சம் பிசைந்தமா, கொஞ்சம் புளிப்புள்ளமா, எப்படி முழுவதும் கரெக்ட் ஆக்குது. வாசிங்க, மதுபானம் ரத்த வர்ணமா, ரத்த வர்ணமாக இருந்து அதுக்கு என்ன போட்டிருக்குது, லுக் நாட் தவ் அப்பான் த வைன் வென் இட் இஸ் ரெட். ரெட், ரெட் எதை குறிக்கும் தெரியுமா? பாவம். ரெட் பாவம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ரசிக்கப்பட்டு நல்லா நல்ல டங்ஸ் பேசுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, எஸ்அப்பா சிலுவையில் தொங்குற மாதிரி நான் பார்த்தேன், எஸ்அப்பா சிலுவையில் தொங்குற மாதிரி நான் பார்த்தேன். நீங்கள் வேற எதையுமே பார்க்க மாட்டீங்களா? எப்பவும் எஸ்அப்பா சிலுவையில் தொங்குற மாதிரி தான் பார்த்தீங்களா? ஆமாம், கூர்ந்து கவனிச்சா தெரியும். இயேசு உனக்காக ஒரே முறை சிலுவையில் தொங்கினார். அடிக்கடி உனக்கு சிலுவையில் தொங்குற மாதிரி அடிக்கடி உனக்கு காரியங்கள் வருகிறதுனா, இயேசு ஒரே இடத்துல நிற்கிறவர் அல்ல, நெக்ஸ்ட் கடந்து போகிறவர், அடுத்து இப்படி செய், அடுத்து இப்படி வெளிப்படுத்துவார், தன்னை அடுத்தது அப்படி வெளிப்படுத்துவார், உன்னை அப். புரியுதா? அப்போ மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது, மதுபானம் ரத்த வர்ணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவா இறங்கும். முடிவிலே போன் கூட வந்திருக்குல்ல, ரெட்மி வந்திருக்குல்ல, ரெட்மி ரெட்மி. ஆமே, எனக்குள்ள உள்ள வா, எனக்குள்ள உள்ள போ. எப்படியெல்லாம் பிசாசு யோசிச்சு உலக மனுஷன் எப்படியெல்லாம் பேரை வைக்கிறான் பாரு. நிறையா இருக்கு, நான் சொல்லுவேன், வேணாம் நேரம் இல்லை, வாங்க சீக்கிரம். ஆ,
மதுமானம் இரத்தவர்ணமா இருந்து பாத்திரத்தில் பலபலப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, நீ அதை பாராதே, அது மெதுவா இறங்கும், அது மெதுவா இறங்கும். ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன போட்டிருக்கிறது? When it moveth itself aright. It moveth itself aright. Moveth itself. Amen. Moveth. தன் ஸ்தானத்திலிருந்து எழும்பும். தன் ஸ்தானத்திலிருந்து எழும்பும். Amen. Amen. Yes. சந்துகள் தோறும் பதிவு இருக்கிறாள், வீதிகள் தோறும் பதிவு இருக்கிறாள். எப்படி? ஸ்தானத்திலிருந்து. இந்த நாளைக்கு வருவான், இந்த நேரத்தில் வருவான். லயர். சரி, வாங்க சீக்கிரம் வாங்க. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகள் மேல் நோக்கும். பாத்தீங்களா, இதான் அவுட்வேர்ட். எடுத்த உடனே உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்குமா? எடுத்த உடனே உன் கண்கள், thine eyes shall behold strange woman, strange woman, அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற woman, strange, கால்கள் தரிக்காதவளாய் பல இடங்களுக்குள் அலைந்து திரிகிறவள், stranger, strange woman, and thine heart shall utter perverse things. Sorry, manikum. Perverse things. Yes. Yes, perverse things. Your eyes will be see strange things and your heart utter. Yes. இங்கே அதே பதம் தான் வருகிறது, yes, விலையும். அப்போ அது எடுத்த உடனே பார்க்க மாட்டுது. நல்லா பார்த்தா தெரியும். எடுத்த உடனே அப்படி பார்க்க மாட்டுது. எடுத்த உடனே அப்படி போக மாட்டேங்குது. சோத்திரம். அதான் நான் சொன்னேன், முதல் பார்வை தப்பல்ல. எங்கேயுமே முதல் பார்வை பார்க்குற தப்பல்ல. பார்த்துட்டா ரைட், ஓகே. அப்படி அழகை இச்சியாதே, அந்த அழகை உனக்குள்ள கொண்டு வராதே. உண்மை கொண்டு வராத. லுக் அப்பான் ஐஸ், கண்களை பார்த்து பேசு, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு. நிறையா இருக்குது. நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு காட்டு, ஐ எம் சர்வெண்ட் ஆஃப் காட்னு காட்டு, நான் தேவனுடைய மனுஷன்னு காட்டு. வேற எந்த விதத்திலையும் உன்னை நீ காட்டாத, வேற எந்த விதத்திலையும் உன்னை நீ வெளிப்படுத்தாத. நான் அவர், நான் இவர், நான் இந்த ஆவி, அந்த ஆவி, இஸ் அ வெரி வெரி டேஞ்சர். பிரைஸ் காட், ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ சாட்டன் அஸ் அன் ஏஞ்சல் குட் நாட் பாசிபிளி என்டர் பாடிலி இன் டு ஜூடஸ், ஃபார் ஹி ஹஸ் ஓன் பர்சனல் ஸ்பிரிட் பாடி அஸ் அ பிக் as a man. Amen. அது எப்படி வருகிறதுனா, interpenetration. Interpenetration means interpenetration, ஒரே ஆவியாய் இசைந்திருப்பது. இந்த ஆவிக்கும் அந்த ஆவிக்கும் தெரியும், கரெக்டா மேட்ச் ஆகும். ஒரே ஆவியாய் இசை, ஆழமான காரியம், நல்லா கவனிக்கணும், ஆழமான காரியம். ஊழியம் செய்யறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஒரே ஆவி, ஒரே ஆவி. ரெண்டு பேரும் செயலிங் சேம் போட்டா பாருங்க, போனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஆமே, எந்த நேரத்திலையும் பிசாசு விளையாடும், கேர்ஃபுல். அப்ப வேதம் சொல்லுகிறது, யூதாஸ் அப்படித்தான் விழுந்தான். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆமே, வேதம் சொல்லுகிறது. யூதாஸ் விழுந்து போனதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. லூக்கா 22:3 படிச்சிங்கல்ல, இப்போ யோவான் 13:27 அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு, அந்த துணிக்கைனா என்னது? கவனன், தேவனுடைய உடம்படிக்கை. நல்லா கவனிக்கணும், தேவனுடைய உடம்படிக்கை. அதுதான் சொல்றேன், ஆவிக்குரிய சபையில் இருந்து கொண்டு ஆவியில உண்மையா தொழுதுகிட்டு, ஆவியில உண்மையா செஞ்சுக்கிட்டு நீ மாறாக நீ போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில மீறுதல்கள். அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் கர்த்தருடைய
சரியத்தை குறித்து நிதானித்து அறியாதபடினாலே தனக்கு ஆகின தீர்ப்பு வரும்படிக்கு போஜனபானம் பண்ணுகிறான். இதனால் உங்களில் சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், பலவீனமானது, சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நித்திரை மீன்ஸ் என்ன? நித்திரை ஸ்பிரிச்சுவல் டெத். ஸ்பிரிச்சுவல் டெத் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது வாங்கின அதான் சொல்றேன், சபை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பரிசுத்த பங்கு எடுக்கும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குரிய அதுக்குரிய ஒழுங்குமுறையில நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குரிய சுத்திகரிப்புல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குரிய காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி நீங்க செய்யும் போதுதான் நீங்க அந்த லிட்டு அந்த சிறு என்ன சொல்றது அந்த கொஞ்சம் புளித்தமா அந்த கொஞ்சம் புளித்தமா ஆவிக்கு நீங்க உங்களை விளக்குவீங்க. இல்லாட்டி உங்களால் விளக்கவே முடியாது, விளக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். யூதா சாலிட் எக்ஸாம்பிள். எப்படி தெரியுமா? ஆமே, த இன்டர் பெனட்ரேஷன், ஒரே ஆவியாய் சேர்ந்திருப்பது, யாரு கூடயும் டோன்ட் மிங்கிள் எனி வேர்ல்ட் ஸ்பிரிட். ஆகவே தான் கடந்த நாளில் கர்த்தர் சொன்னார் 2 கொரிந்தியர் 7:1, மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற எல்லா அசூசியும் நீங்க மாம்சம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம், டோன்ட் மிங்கிள். அவங்களை அன்பு செய், அவங்களுக்கு நல்ல உதவி செய், எல்லாம் பண்ணு, பட் டோன்ட் மிங்கிள். ஆமே. 2 கொரிந்தியர் 7:1 நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும். ஆமே. பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும். அது எல்லாம் உனக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ செய்யலாம். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த யாரால முடியும்? சபையால முடியும். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரால முடியும். ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் வாழ உன்னால முடியும். தேவனுடைய வருகையில பறந்து போக முடியும். எஸ் கரங்களை வைத்து கர்த்தர்களிடம் சொல்லு, கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எஸ் ஆமே. ஐ ஹேவ் கான்ஃபிடன்ஸ். எனக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது, எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, நான் பரலோகம் போவேன். அது எங்க இருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? ஸ்பிரிட், யுவர் இன்னர் மேன். அவன் மாத்திரம் ஒரு சின்ன கரப்ட கொக்கிய போட்டான் போய் அப்படியே கலத்தி விட வழிய பாரு. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் நான். ஒரு கண்ணியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? ஹலேலூயா, ஹலேலூயா. தேவநாயகம் பண்ணினவர்கள் என் கண்கள் கண்டிருக்கிறது. அந்த கண்களுக்குள் அவைகள் இருக்கிறது. I have vision. ஒரு நாளும் கரெக்ட் கடன் கொடுத்துடாத. யூதாஸ் அதுதான் செஞ்சிட்டான். இஸ் அ பூவர். ஆமே. வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அது வரைக்கும் இயேசு சொல்லல. அது வரைக்கும் இயேசு சொல்லவே இல்லை. அப்பதான் இயேசு சொன்னார், செய்யறதை சீக்கிரமாய் செய். ஆமாம், அது இங்கிலீஷில் படிங்க, இங்கிலீஷில் போடுங்கப்பா. John 13:27. John 13:27. Yes. And after the sob Satan enter into him, then said Jesus unto him, that thou doest, do quickly. சரி, அப்போ வேதம் சொல்லுகிறது, சோத்ரம், அவன் அந்த துணிக்கையை வாங்கின பின்பு. ஆமே. அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சோத்ரம்.
Satan had put in his heart before this the deal was already made. Or definition solludhu. Satan had put it in his heart before this and the deal was already made. எங்க அது மேடாகுது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:14-16 வசனங்களை வாசி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26. அப்பொழுது பன்னிரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியேத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாத்தீங்களா, புளித்த மாவு சமயம் பெற்று கொண்டிருந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? சடன் காரியம் கிடையாது, அது சடன் காரியம் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? மீண்டும் படிங்க. அப்பொழுது பன்னிரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியேத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். எஸ். அடுத்தது புளிப்பில்லாத இருங்க. அது முதல் அவன் பதினாறு அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அப்போ வேதம் சொல்கிறது, ஜூடஸ் ஹார்டன் ஹிஸ் ஹார்ட் அட் த லாஸ்ட் அப்பீல் ஆஃப் ஜீசஸ். ஸோ ஆமே, ஜூடஸ் ஹார்டன் ஹிஸ் ஹார்ட் அட் த லாஸ்ட் அப்பீல் ஆஃப் ஜீசஸ். ஸோ நவ் ஹி வாஸ் ஓப்பன் ஃபார் சாட்டானிக் கண்ட்ரோல். சமயம் பார்த்துட்டே இருந்தான், அவனும் இவனை சமயம் பார்த்துட்டே இருந்தான். புரியுதா? இவனும் சமயம் பார்த்துட்டே இருந்தான். ஒரு நாளும் உனக்குள்ள அந்த நச்சு விதைய விதைக்காத. எப்ப டைம் வரும் நம்ம வேலையை காட்டலாம், எப்ப டைம் வரும் இவன் மூக்க உடைக்கலாம், எப்ப டைம் வரும் சரியான பாடம் புகட்டலாம். Don't be corrupt. புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களே. நீங்க என்ன பிளான் போடுறியோ, the master mind of devil ஒன்ன விடாம பலவானை முந்தி கட்டினால் ஒழிய வீட்டின் உரிமை பொருளை அதிக பலவான் யாரு? இயேசு. அவனிலும் பலவானாக நீ மாறணும்னா கம் டு ஜீசஸ், ஸ்டே இன் ஹோலி ஸ்பிரிட். ஆமே. அவர் உனக்குள்ள கிரியேட் செய்ய இடம் கொடு. எல்லா கரப்டெல்லாம் தூக்கி வீசுவார், எல்லா கரப்டெல்லாம் நொறுங்கும். கண்ண வைத்துங்களேன். ஆமே. இயேசுட்ட கத்துக்கோ. ஏசு நண்பனே சொன்னார், சோத்ரம். அப்ப அவன் எவ்வளவு கரப்டா இருந்தான், ஏசு அவனுக்கு டைம் கொடுத்து கொண்டே இருந்தார். சரியா நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். அதுதான் அந்த லூக்கா 22:3 நீங்க பாத்தீங்க, 22:3 பாத்தீங்கல்ல. பன்னிரில் ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆமே, யூதாசுக்குள் சாத்தான். நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நல்லா கவனிங்க. அப்போ என்ன நடக்குது? தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள 2 கொரிந்தியர் 5:17 வாசி. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Therefore, if any man be in Christ, he is a new creature. All things are passed away. Behold, all things are become new. Therefore, if any man be in Christ,
நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? எப்பொழுதும் அறிந்தது, எப்பொழுதும் அறிந்தது. நான் ஒரு ஆவிக்குரிய சபை, ஆமென். என் பரப்பு ஒரு ஆவி, ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆமென். மாம்சத்துக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, ஆமென். நான் கிறிஸ்துவோடு கூட அறை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 2:20 வேதம் சொல்லுகிறது, ஆமென். ஆயிலும் பிழைத்திருக்கிறேன் நான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். The spirit of Christ, the spirit of Christ, not spirit of devil, not spirit of lust, not spirit of corrupt. புளிப்புள்ள எந்த காரியம் அல்ல, ரகசிய ஆலோசனையின் காரியம் அல்ல. No pre-plan. Amen. அப்படி எப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி தந்திரம், அப்படி தந்திரம், அது எனக்குள்ள இல்லை. ஓ டெவில், எனக்குள்ள அது இல்லை. இயேசுவின் நாமத்தில் போ, சொல்லி பாரு, சிந்தனையிலிருந்து போயிடும், வரும் சிந்தனைக்குள்ள வரும். நாளைக்கு ஆகட்டும், ரெண்டுல ஒன்று பார்க்கணும், வரும் வரும். இப்படியே விடக்கூடாதுங்க, இப்படியே விடக்கூடாது, வரும். Be humble, be humble. ஆமே. சில பேருக்கு உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே பொறுமை 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 பொறுமை. நான் யாரு காட்டுறேன் பாரு. சில பேர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். சில வீட்டில் போகும்போது ஜெபிக்கிறதுக்கு வந்துருக்கோம், வாங்க ஜெபிங்க போவார், அப்பயே தெரிஞ்சுப்பேன். என்ன சிஸ்டர் இப்படி போறாரு, என்ன ஆக போதும் தெரில பாஸ்டர், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணா, இல்லை பாஸ்டர் நல்லபடியாக வந்துட்டார். இல்லாட்டி ஐயோ வீடு ரணகலம், வந்த உடனே அடிச்சு வெள்ளத்தையும் தூக்கி போட்டு உடைப்பார் பாஸ்டர். அந்த மனுஷன் இன்னைக்கு என்னமோ அமைதியாயிட்டார். கரங்களை வெட்டுங்களேன், நீ செபிச்சு பாரு. ஆண்டவரே ரிமூவ் த ஆமென் த கரப்ட், கரப்ட் எனக்கு வேண்டாம்ப்பா. கம் இன் டு மை ஹார்ட், என் இருதயத்துக்குள்ள வாங்க. ஆமென். நான் கிறிஸ்துவின் ஆலயம், நான் தேவனுடைய சபை, நான் ஆவிக்குரிய சபை. ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடங்கழி தெரியாமல் போன விட்டு வந்த பேழைக்குள்ளே போக வேண்டியவர் என்ன தேடி வந்திருக்கிறார், என்ன தேடி யாருக்கு தேடி வந்து எனக்குள்ளே தங்கியிருக்கிறார். நல்லா அதைத்தான் நினைப்பேன், அதை நினைச்சு தான் வைராக்கியம் வாஞ்ச கொள்ளுவேன். ஆமே உண்மை. எப்பெல்லாம் சோர்ந்து போறோம் அப்பதான் நினைப்பேன், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்தார். அந்த வார்த்தையில கை வைப்பேன், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அதை பேசும்போது ஐ ஃபெல். த வேர்ட் இஸ் லைஃப், த வேர்ட் இஸ் ஸ்பிரிட், த வேர்ட் இஸ் ட்ரூத். வார்த்தை எனக்குள்ள அப்படியே நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே எனக்கு இல்லையா, தேவன் சொல்வார், ஏன் உனக்கு இல்ல, டேக் இட். ஆமென். எத்தனை பேர் இன்னையிலிருந்து லைவ் கேப்பீங்களா? நான் வேகமாக வர 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அப்ப நல்ல கவனிங்க, the kinds of old things passed away, pass away, the spirit nature, spirit nature and power of sin, the old man, the corrupt, pulitha maavungirad enadhu, the spirit nature, the spavam nature, amen, and power of sin, the old man. Unnudaiya old man ku evlo power irukku theriyuma, adhu ipo enga irukku? Paul ta ketta enna solluvan, பவுல் கடைசியில் 4x4 ரூமில் அடைக்கப்பட்டிருந்தானா, கடைசியில் நிலவறையில், சின்ன ஒரு அறையில் தான் அவன்கிட்ட ஊழியம் கடைசியில்.
அங்கே இருந்து தான் ஸ்க்ரோலில் எழுதி எழுதி எல்லாருக்கும் அனுப்புவானா, அங்கேருந்து பிசாசு வருமா, ஏ பவுல் என்ன எப்படி இருக்கா, இருக்கா என்ன உன் வேலை என்ன சொல்லுமா, ஏய் இவ்வளோ கஷ்டப்படுறிய நாளுக்கு நாள், ஆமே நான் இயேசுக்கு எவ்வளோ மகிமையெல்லாம் காமிச்சேன்னு தெரியுமா, ஒரு நிமிஷத்தில் சகல ராஜ்யத்தையும் காமிச்சேன், அவருக்கு நான் காமிச்சேன், நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை அங்கே கொண்டு போய் வச்சிடுறேன், நீ அங்கே உட்காந்து எழுது, அங்கே உட்காந்து நீ எழுது, நீ உன் ஊழியத்தை செய்ப்பா, நீ உன் ஊழியத்தை செய், நீ நாளுக்கு நாள் ரூமில் உட்காந்து செய்ய, ஏ பிசாசே இனி இயேசு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா, திஸ் இஸ் மை நேச்சர். ஆமே இவன் என்ன செய்யணும், நான் கிறிஸ்துவோடு கூட சிறுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்றல, கொஞ்சம் அதுலேருந்து கையேடு, கொஞ்சம் அதுலேருந்து கையேடு, கொஞ்சம் கையேடு. மோசையே கைகளை உயர்த்தி யாத்திராகமா 17 ஜபிக்கும் கை அசந்து போச்சுல, நீ உனக்கு கை அசரும், கொஞ்சம் கையேடு. பிசாசுடைய தந்திரம், பிசாசனுடைய தந்திரம், கொஞ்சம் தூங்கு, கொஞ்சம் அதுக்குள்ள போ, கொஞ்சம் அந்த சீரியலை பாரு, கொஞ்சம் அதுக்குள்ள போ, கொஞ்சம் தியேட்டருக்கு போ, கொஞ்சம் படம் பார்த்துட்டு வா, கொஞ்சம் அப்படி போ, கொஞ்சம் இப்படி போ, போகாத போகாத. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் காட். அப்ப வேதம் சொல்லுகிறது, ப்ரைஸ் காட், நான் வேகமாக வருகிறேன், ரோமர் 8:9 ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், சாரி 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையனெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். புரியுதா? அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல், மாம்சம் இருந்தாதானே அதுல கரெக்ட், புரியுதா, மாம்சம் இருந்தாதானே அதுல கரெக்ட், நீங்கள் நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம், அந்த ரகசியம், which is Christ in you, the hope of glory, the hope of glory. Amen. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. The hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பது அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை பிசாசால் அறிய முடியாது, அந்த ரகசியத்தை பிசாசால் என்ன செய்ய முடியாது, தலையை பிச்சுப்பான் உங்ககிட்ட வந்து, ஆமே ஹல்லேலூயா, அறியவே முடியாது, அறியவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். யோவான் 14:20 சொல்லுகிறது, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் அறிவீர்கள். அப்போஸ்தலர் 17:28 வாசிங்க, அந்த கீழ்ப்பகுதி, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், எஸ் வி ஆர் மூவிங். ஆமே ஆமே, அதுதான் தன் ஸ்தானத்தை விட்டு மூவ் ஆகணும் இல்லை. நீங்கள் நீதிமொழிகள் 23 படிச்சீங்க, மதுபான பாத்திரத்தை பல பல பாய்த்தான், அது
மெதுவாய் இறங்கும். மூவ் இங்கும் பாரு, ஹோலி ஸ்பிரிட் இஸ் மூவ் காட். எப்போ வென் யூ ஃபேஸ் ட்ரபிள். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் இருக்கிறது, பூமி ஒழுங்கின்மை வெறுமை ஆழத்தில் இருள், ஜலத்தின் மேலே ஹி மூவ், பிரச்சனைக்கு மேலே போராட்டத்துக்கு மேலே ஹி மூவ். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அமே த பர்சன் வாய்ஸ், நாட் பவர் வாய்ஸ். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்ததுன்னு போட்டிருக்கா, இருந்தார். ஆமே இருந்தார்னா பர்சன் நாட் ஸ்பிரிட், இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார். பர்சன் the word became person, அந்த வார்த்தை மனு உருவானார். பர்சன் ஸோ பர்சனல்ல நீ என்னென்ன பாடுபடுறியோ இயேசுக்கு தெரியும். ஃப்ளஷ்ல உனக்கு என்னென்ன துன்பம் வருதோ இயேசுக்கு தெரியும். உனக்குள்ள அலவ் டு இன்வெல் கிரைஸ்ட் ஸ்பிரிட், உனக்குள்ள தேவ ஆவியானவர் அசைவாட இடம் கொடு, உனக்குள்ள வர இடம் கொடு, உனக்குள்ள மூவ் பண்ண இடம் கொடு. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். For in him we live and move and have our being, as Satan also your own poets have said. உங்கள் புலவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஓகே போகட்டும். லூக்கா 22:3 நீங்கள் பார்த்தீங்க, அப்பொழுது 12 யூதாஸ் காரியத்துக்குள் ஸ்காரியத்துன்னு மறுபேர் கொண்ட யூதாஸுக்குள் பிசாசானவன் புகுந்தான். த லாஸ்ட் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆம், தேவனுடைய பிள்ளை கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். பாருங்க, இப்படித்தான் பலிபீடத்திலே ஆதாம், மன்னிக்கவும் ஆபிரகாம், தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 22:9 நாம் பார்த்தோம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஆமே, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பலிபீடத்தின் மேல் கிடத்தினான். ப்ராப்பர் இந்த மாம்சம், உன்னுடைய சகல காரியங்களையும் சரியா பலிபீடத்தில் கிடத்து. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் யுவர் மைண்ட் யுவர் ஸ்பிரிட், மைண்ட்னு சொல்லும் ஸ்பிரிட் மைண்ட் புதிதாகிறதுனாலே. ஆமே. கடைசியாக 2 கொரிந்தியர் 7:1 படிங்க. ஆச்சோம், எஸ் வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். ஹல்லேலூயா. எல்லாரும் முழந்தால் படி. Thank you, Jesus. எல்லாரும் கொஞ்ச நேரம் கேட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் காட். எல்லாரும் ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரைஸ் யூ, பிரைஸ் யூ, பிரைஸ் யூ, பிரைஸ் யூ, பிரைஸ் யூ.
கொஞ்ச நேரம் ஓப்பன் யுவர் மவுத், வாயை திறங்க, உள்ளத்தின் நிறைவு, வாய் பேசட்டும். நல்லா. ஆமேன், ஹாலேலூயா, பிரைஸ் காட். கொஞ்ச நேரம். ஆமேன். பழைய புளித்த மாவு, பழைய புளித்த எந்த காரியம், ஓல்டு ஃபில்த்தி திங்ஸ், எந்த ஃபில்த்தினஸ், எந்த கரப்ட், எந்த காரியம் சிந்தனையில், எண்ணத்தில், பேச்சில், ஆமேன், எல்லாவற்றையும் புறம்பாக்கு. ஹாலேலூயா. ஆமேன். தெய்வ பிள்ளையே, எந்த ஒரு கசப்பான காரியத்தை உள்ள வைக்காத, எந்த ஒரு இச்சையை உள்ள வைக்காத. நீ கிறிஸ்துவின் ஆலயம், கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார். இந்த ஆலயத்தை தொடுகிறவனை, இந்த ஆலயத்தை கெடுக்கிறவனை அவர் கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆலயத்தை கெடுக்கிறவனை அவர் கெடுப்பார், யாராக இருந்தாலும். ஒருவேளை நீயே இதை கெடுத்தா உன்னை தேவன் கெடுப்பார். அதுதான் உண்மை. 1 கொரிந்தியர் 11 சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்டவர்கள் நித்திரையடைந்திருக்கிறார்கள். ஆமேன். வியாதிப்பட்டிருக்கிறார்கள். ஏன் வியாதி வருது? ஏன் உனக்குள்ள பிரச்சனை வருது? ஏன் உனக்குள்ள போராட்டம் வருகிறது? எல்லா வியாதியும் நான் சொல்லவில்லை. சரீரம் ஒவ்வாமையினால வருகிறது, அது வேற. ஆமேன். சில அஜாக்கிரத்தினால வருகிறது வேற. ஆமேன். துணிகரமான காரியத்துக்குள்ள நுழையாதே, அந்த வியாதி வந்த வண்ணமாவே போயிடும். ஹாலேலூயா, பிரைஸ் காட். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவித்து அவர்களை குணமாக்க வல்லமை உடையவர். தேங்க்யூ. ஜீசஸ். ஹாலேலூயா. பிரைஸ் ஹிம் with a loud voice. Amen. சத்தத்தை உயர்த்து. Raise your voice. Amen. சொல்லு. Same spiritual Lord. Amen. ஆண்டவரே, நீ ஆவியாக இருக்கிறீர். நான் உம்முடைய ஆலயமாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறேன். இயேசு எனக்கு தலையாக இருக்கிறார். I am the body of Christ. Oh, praise God. நாவுகளால சொல்ல. பலவீனம் பறக்கும். சொல்ல. வியாதி பறக்கும். சொல்ல. கட்டுகள் உடையும். சொல்ல. உன்னை கட்டி வைத்திருக்கிற சகல நிந்தைகளும் right now. Jesus. Praise God. Hallelujah. Praise the Lord. Jesus. இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். இயேசுவே, இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து வர செபிக்கிறேன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். We are body of Christ. நாங்கள் அதை அறிக்கை செய்கிறோம். இந்த வேளையில் கர்த்தருடைய ஆலயமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சரீரத்தில் எந்த கிரியைகள் தொடக்கூடாது, எந்த பலவீனங்கள் தொடக்கூடாது, எந்த வியாதி உள்ளே நுழையக்கூடாது. எந்த யூதாசுக்குள்ள அந்த வியாதி ஆவி, அந்த வியாதி, அந்த சூசைட் ஸ்பிரிட், அது உனக்குள்ள நுழைந்தது நிமித்தம் அமேன் இஸ் நோ மோர். ஆண்டவரே, அந்த ஸ்பிரிட் நுழையக்கூடாது. எந்த ஆவியா இருந்தாலும் என் பிள்ளைகளுக்குள்ள நுழையக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. த ஸ்டபன், த ஹார்டன் ஸ்பிரிட், ஆமென். சொல்லி கேளு. பிடிவாத ஆவி, ஆமென். கலகத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, ஆமென். முரட்டாட்டத்தின் ஆவி என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை கட்டி செபிக்கிறேன். அவைகள் மேல் அதிகாரம் எடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியோடு கூட நான் கடந்து வருகிறேன். அவைகள் மேல நான் அதிகாரம் எடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாசத்தை நான் மகா பரிசுத்தமான விசுவாசமாக மாற்றிக்கொள்ளுகிறேன். வித் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். யூதா 20 வசனத்தின்படி மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் என்னை உறுதிப்படுத்தி கொண்டு ஐ அம் கம் டு ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவிக்குள்ள வருகிறேன். எஸ். Yes. Oh,
Praise the Lord, 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 praise the Lord. Lo shaba khara tinashiya tada. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Likhara thanamo shiyantara. Libikathiri bi antaramo. Ishaba khara. Amen. Lo shado namo radhida marandida. Amen, amen, amen. With love. மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஆமென். The move, Jesus name, Jesus name. அவருக்குள் அசைகிறேன், அவருக்குள் நான் பிழைத்திருக்கிறேன். ஆமென். With Christ I am moving. Yes, yes. ஆமென், ஆமென். Take your authority, take your authority. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய மகத்துவத்தின் வல்லமை இப்பொழுதே என்னுடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும். எல்லாவற்றையும் சுதந்திரிக்கட்டும். சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபைதான். எல்லா பலவீனங்களையும் தங்களுக்குள்ள நீ கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் மேன்மையினாலே நொறுக்கட்டும். குயவன் கலத்தை நொறுக்குவது போல இருப்பு கோலாலே அந்த ஸ்திரீ நொறுக்கினாள் என்று பார்க்கிறோமே, அதே போல என் பிள்ளைகள் நொறுக்கட்டும். அப்படியே செய்து மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோது மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியோடு நடத்தல அநோனிக்க சிநேகம் தேவப்பிள்ளைகள் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அருகே மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. Hallelujah.